தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம். மக்கள் ஆர்வம் காட்டாததால் பல இடங்கள் வெறிச்சோடின. சத்தியமங்கலம் பகுதியில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைவு. ஒரு கிலோ மல்லிகைப்பூ 2345 ரூபாய்க்கு விற்பனை. கோடியக்கரை சரணாலயத்தில் குவிந்து வரும் வெளிநாட்டு பறவைகள் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல். அரசின் பிளாஸ்டிக் ஒழிப்பு முன்னெடுப்பால் தூத்துக்குடி பனை ஓலை கொட்டான் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. மஞ்சள் பை பிரச்சாரம் போன்று பனை ஓலை கொட்டான்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க கோரிக்கை. கன்னியாகுமரி பத்மநாபபுரம் அரண்மனை 13 நாட்களுக்கு பின் மீண்டும் திறப்பு. கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை குறைவு. கோமாரி நோய் தாக்குதலால் களையிழந்து காணப்பட்ட புதுக்கோட்டை மாட்டுச்சந்தை 100 மாடுகள் கூட விற்பனைக்கு வராததால் வியாபாரிகள் கவலை. பண்டிகை சீசன் முடிவடைந்ததால் வாழைத்தார் விலை கடும் வீழ்ச்சி. பொங்கலுக்கு 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வாழைத்தார் 200 ரூபாயாக குறைவு. தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதி. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் ராமேஸ்வரம் மீனவரின் படகு கடலில் மூழ்கியது. தொடர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மீனவர்கள் வலியுறுத்தல். மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் முடிவடைந்து சபரிமலை நடை அடைப்பு. மாதாந்திர பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி திறக்கப்படும் என தேவசம்போர்டு அறிவிப்பு.